بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة وكل ضلالة في النار أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما அன்புக்குரிய இல்லாமல்ல அல்லாஹ்வுடைய அருளே அல்லாஹ்வுடைய பாவம் கருணையினால் இல்லாமல்ல அல்லாஹ் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட விதமான மார்க்கமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தை நம்மை எல்லாம் ஆக்கி அதில் குறிப்பாக ஜும்மாவுடைய கடமையை அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அடிப்படையில் நடைபெறப்படுத்த சொன்னார்களோ அந்த அடிப்படையில் நடைபெறப்படுத்துவதற்காக வேண்டி நாம் எல்லாம் கூட இருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பங்களிலும் பிற சந்தர்ப்பங்களிலும் இஸ்லாமிய மார்க்க விளக்கத்தை பெறக்கூடிய நாம் பெறுவதோடு நின்று விடாமல் நிறுத்தி விடாமல் செயல்படுத்தக்கூடிய மக்களாகவும் செயல்படுத்தாத பிற மக்களை செயல்படுத்த தூண்ட வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த ஜும்மாவுடைய தூங்குகிறேன். இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு மீலாது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயரால் கொண்டாடக்கூடிய மீலாதை பற்றி பார்க்க இருக்கிறோம். காரணம் ஒன்று சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதி தூதராக தேர்வு செய்து அவர்களுக்கு பின்னால் நபி இல்லை என்ற ஒரு முத்திரையோடு இறை தூதராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் நபி இந்த உலகத்திலிருந்து அவர்கள் விடைபெறுவதற்கு முன்னதாக ஒரு வசனத்தையும் அல்லாஹ் இறக்கி இந்த மார்க்கம் முழுமையடைந்த நிலைமையில்தான் இறை தூதர் முஹம்மது நபி அவர்கள் இந்த உலகத்தை விட்டு சென்றார்கள் என்ற ஒரு முத்திரையும் அல்லாஹ் திருக்குறானில் பதித்திருக்கிறான். சூரத்து மாயதாவில் மூன்றாவது வசனமாக சொல்லுகின்ற பொழுது அலியும் அக்மன் தலக்கும் தீனக்கும் அக்மத்தும் அழைக்கும் அமைத்தி ஒரு உதய தலக்கும் உள்ள இஸ்லாம் அதீனா. இன்றைய தினம் உங்களுக்கு என்னுடைய இந்த மார்க்கத்தை வந்து முழுமைப்படுத்தி விட்டேன், இஸ்லாத்தை பொருந்திக் கொண்டேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கிய அந்த மார்க்கம் முழுமைப்படுத்தி விட்டது என்று சொல்லித்தான் இறை தூதர் அவர்களுக்கு இறங்கிய அந்த வேதத்தையும் அல்லாஹ் முடித்து வைத்து விட்டு இந்த உலகத்தை விட்டு இறை தூதர் சென்றார்கள். ஆனால் இந்த மார்க்கத்தில் எந்த இறை தூதர் எந்த அனாச்சாரங்கள் எந்த வழிபாடுகள் எந்த விதத்து என்று சொல்லக்கூடிய புதிய புதிய வழிபாடுகள் இந்த மார்க்கத்தில் வரக்கூடாது என்று எதிர்பார்த்தார்களோ அதையெல்லாம் பின்னாடி வந்த அவர்களை பின்பற்றுகிறோம் என்ற பெயரில் வந்த சமூகங்கள் உருவாக்கி தூய்மையான ஒரு மார்க்கம் அல்லாஹ் முழுமைப்படுத்தி விட்டேன் என்று
சொன்னது போல இறை தூதர்கள் சொல்லுகின்ற பொழுது தரத்தும் பைலான் நக்கியா, உங்களை நான் வெள்ளை வெளியர் என்ற மார்க்கத்தில் நான் உங்களை விட்டுச் செல்கிறேன். லைலுகா கடகா, அதனுடைய இரவு கூட பகலை போன்று இருக்கும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இறைத்துவர் அடிகள் நாயகன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இந்த மார்க்கத்தை விட்டுச் செல்வதாக அவர்கள் விட்டுச் சென்றார்கள். இதுல இரவு இருக்குதா என்று சொன்னால் இல்லை. அந்த அளவுக்கு 24 மணி நேரமும் ஒளிமயமான ஒரு வாழ்க்கையை கொண்டதாக, எப்பொழுதெல்லாம் நாம் முழித்திருக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் இறை தூதர் எந்த போதனைகளை சொன்னார்களோ, எப்படி வாழச் சொன்னார்களோ அந்த அடிப்படையில் வாழ வேண்டும் என்ற ஒரு பேருண்மையை இந்த செய்தியின் மூலமாக இறை தூதர் அவர்களுக்கு விட்டுவிட்டு சென்றார்கள். ஆனால் இந்த மார்க்கத்தில் தான் மீலாத் என்ற பெயரிலே, சீரா என்ற பெயரிலே இன்றைக்கு விதியார்த்திகள், குறிப்பாக அரபி மாதமாக இருக்கக்கூடிய 3rd மாதம் ரபியில் அவள் வந்துவிட்டாலே கண்களம் கட்டி கொண்டு எதிரிகளை விட இஸ்லாத்தை கேவலப்படுத்துவதிலே, எதிரிகளை விட இஸ்லாத்தை கொச்சைப்படுத்துவதிலே, எதிரிகளை விட இஸ்லாத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கக்கூடிய மிகப்பெரிய சூழ்ச்சியை இஸ்லாமியர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாளுக்கு நாள் அந்த இஸ்லாத்துடைய எதிரிகளுடைய அந்த வேகங்கள் எப்படி கூடுகிறதோ, எதிரிகளுடைய சூழ்ச்சிகள் எப்படி கூடுகிறதோ, அதை விட மிக கொடுமையாக இஸ்லாத்தில் இருந்து கொண்டே கூடிக்கொண்டிருப்பதைத்தான் பார்க்க முடிகிறது. அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரை மட்டுமே நேசிக்க வேண்டும், அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையைத்தான் நாம் வந்து ஏற்று நடக்க வேண்டும் என்றெல்லாம் அல்லாஹ் திருக்குர்ஆனிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய வாழ்க்கையிலே சொல்லி இருக்க, இதற்கு மாற்றமாக எந்த வாழ்க்கை வழிமுறை எங்களுக்கு சொன்னமோ, எந்த அடிப்படையில் நாங்கள் இதுவரை நடைமுறைப்படுத்தினோமோ அதையே நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் என்று சொல்லி இன்றைக்கு இஸ்லாமியர்கள் பெரும்பாலும், குறிப்பாக தமிழக மக்களும், இலங்கையைச் சார்ந்த தமிழ் பேசக்கூடிய மக்களும், முஸ்லிம்கள் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கக்கூடிய அவலங்களை பார்க்கிறோம். இதற்கெல்லாம் காரணம் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் நேசிக்கிறோம் என்ற பெயரில், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் அன்பு கொள்கிறோம், அவர்கள் மீது நாங்கள் வைத்த அந்த அன்பின் காரணத்தினால் எத்தனையோ தலைவர்களுக்கு விழாக்கள் கொண்டாடுகின்ற பொழுது நாங்கள் உயிரினும் மேலாக நேசிக்கக்கூடிய இறை தூதர் முகமது நபி அவர்களுக்கு கொண்டாடுவதில் என்ன தவறு இருக்கிறது என்று சொல்லித்தான் இன்றைக்கு வியாக்கியானங்களும் விளக்கங்களும் கொடுத்து இன்றைக்கு மீலாதுகளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் நாமும் மீலாது என்ற தலைப்பிலே அதற்கு விமர்சனம் செய்ய வேண்டும். அது இஸ்லாத்தின் பார்வையில் கூடாது, அது ஒழிக்கப்பட வேண்டும். அது போன்ற விழாக்கள் நடக்கக்கூடிய இடங்களுக்கு யாருமே செல்லக்கூடாது என்ற ஒரு பேருண்மையை, இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த உண்மையை, சத்தியத்தை விளங்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நாம் இந்த தலைப்பு தேர்வு செய்திருக்கிறோம். எனவே நீங்கள் வந்து அனைத்து மீலாது என்ற பெயரை அரங்கேற்ற மூலமாக அந்த தலைப்பிலே பேசினீர்கள் என்ற வியாக்கியானத்தோடு, குறுக்கு சிந்தனையோடு, புதற்கமான கேள்விகளோடு எல்லாம் இன்றைக்கு வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? தாங்கள் செய்யக்கூடிய அந்த செயல்களுக்கு, தாங்கள் செய்யக்கூடிய அந்த செயல்களுக்கு எப்படி அவர்கள் எதிரிகளாக பார்க்கிறார்களோ, குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடியவர்கள், குர்ஆன் சுன்னாவுடைய போதனையை சொல்லக்கூடியவர்கள் எப்படி எதிரிகளாக பார்க்கிறார்களோ, அதையே திசை திருப்பி இன்றைக்கு மக்களை குழப்பக்கூடிய சூழலை பார்க்கிறோம். அழகான வியாக்கியானங்கள், பல வியாக்கியானங்கள் சொல்லக்கூடியவர்களாக இன்னைக்கு பார்க்கிறோம். ஏன் மீலாது விழா கொண்டாடுகிறீர்கள், ஏன் மீலாது விழா கொண்டாடுகிறீர்கள்? காரணத்தை சொல்கின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளிக்கிழமை குறித்து சொன்னார்களாம், வெள்ளிக்கிழமைக்கு சிறப்பு இருக்கிறது, அன்றைய நாள் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்தார்கள், இந்த வெள்ளிக்கிழமைக்கு சிறப்பு ஆதமுடைய பர்த்டே தான், எனவே தான் நாம் அந்த ஆதமுக்கு அல்லாஹ் எப்படி முக்கியத்துவம் கொடுக்கிறானோ, அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கட்கிழமை நான் நோன்பு வைக்கிறேன், நான் அதை விருப்பப்படுகிறேன், அன்றுதான் நான் பிறந்தேன் என்று சொல்வதன் மூலமாக திங்கட்கிழமைக்கு ஒரு உயிரோட்டம் உள்ள நாளாக, ஒரு பர்த்டேவை கொண்டாடக்கூடியதாக இறை தூதர் அவர்கள் அதை நோன்பின் மூலமாக காட்டியிருக்கிறார்கள். அதே போன்றுதான் பிறவனுடைய அந்த கொடூரத்திலிருந்து பாதுகாத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களை சார்ந்தவர்களையும் நல்லா பாதுகாத்தானே, அந்த நாளை அவர்கள் கொண்டாடுவதற்காக ஆசுரா என்று சொல்லக்கூடிய ஹர்ரம் மாதத்திலே 10ஆம் நாள் நோன்பு விட்டார்களே, இதுவெல்லாம் மிகப்பெரிய ஆதாரங்கள். எவ்வளவு பெரிய வழிகெடுதல் யோசித்து பாருங்கள். வழிகெடுப்பதற்காக வேண்டி பொதுமக்களிடத்தில் இப்படியாப்பட்ட செய்திகளை சொல்கின்ற பொழுது பொதுமக்கள் இது சரிதான் என்று எண்ணக்கூடிய அளவிற்கு பொதுமக்கள், ஆகா எங்களுடைய அறிஞர்களும் எங்களுடைய தலைவர்களும் நாங்கள் யாரை வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ அவர்களும் நல்ல ஆதாரத்தை, இதெல்லாமே சொன்னதுலாம் குர்ஆன் உள்ளது செய்தி, ஹதீஸ் உள்ள செய்தி, ஆனால் ஆதாரப்பூர்வமான செய்தி, ஆதாரப்பூர்வமான செய்தி, வெள்ளிக்கிழமையுடைய சிறப்புகள் ஆதாரப்பூர்வமான செய்தி, திங்கட்கிழமையுடைய சிறப்புகளை சொல்கின்ற பொழுது ஆதாரப்பூர்வமான செய்தி. ஆக இந்த செய்திகள் எல்லாம் எப்படி வளைக்கப்படுகிறது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் எதற்காக சொன்னார்களோ அதை புரியாமல் வளைக்கப்படுகிறதுதான் குணம். அல்லாஹ்வுடைய தூதர் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சிறப்பித்ததனால் வெள்ளி சிறப்பு என்று சொன்னார்களா, அவர்கள் பிறந்ததினால் நான் நோன்பு வைக்கிறேன் என்று சொன்னார்களா,
அந்த நோன்பு வைக்கிறார்கள். அதே சமயத்தில் அந்த நாளுக்கு நான் பிறந்தேன் என்ற ஒரு காரணத்தையும் சொல்றாங்க. அவ்வளவுதான், அப்படி அதற்கு பிறந்த நாள் தான் என்று இருந்தால், அப்படி பர்த்டே கொண்டாட வேண்டும் என்று இருந்தால் என்ன செஞ்சிருக்கிற இறைத்துதவர்கள் 23 ஆண்டு ஆன நபியாக வாழ்ந்த அந்த காலத்துல எனக்கு நீங்கள் பிறந்த தினங்களாக கொண்டாடுங்கள் என்று சொல்லி இருக்க வேண்டுமே. இன்றைக்காக சொன்னார்களா? இன்றைக்கு எத்தனை தலைவர்கள் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான், இறந்த தலைவனுக்காக வேண்டி இன்றைக்கு முஸ்லீம்களும் முஸ்லீம் அல்லாதவர்களும் இன்னைக்கு பிறந்த தினங்களாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்களே, அப்படி கொண்டாடுவதற்கான காரணம் என்ன? அந்த தலைவன் அங்கீகரிக்கிறான், உயிரோடு உள்ளபோது அங்கீகரிக்கிறான், எனக்கு இத்தனாவது பிறந்த தினங்களாக நீங்கள் கொண்டாட வேண்டும், நீங்கள் கொண்டாடாதீர்கள், காரணம் என்ன? இப்பொழுது கடும் வேதனையிலே மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அதனால் என்னோட பிறந்த தினங்களை கொண்டாட வேண்டாம் சில தலைவர்கள் அறிவிக்கிறான். அப்ப அதை வந்து ஆமோதிக்கிறான். அந்த அடிப்படையில் தான் மக்கள் என்ன செய்யுது, இந்த பிறந்த தின விழாவை கொண்டாடுகிறது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 ஆண்டுகளாக வாழ்ந்தார்களே, என்றைக்காவது ஒரு நாள் எனக்கு நீங்கள் பிறந்த தின விழா கொண்டாடுங்கள் என்று சொன்னார்களா? ஆனால் என்ன வியாக்கியானம், அடுத்த வியாக்கியானது பார்த்தால் அசந்து போய்விடுவீர்கள். நாம் என்ன மற்றவர்களை போல பிறந்த தின விழா கொண்டாடுகிறோமா? கேக் ஊட்டுகிறோமா? பலூன் உடைக்கிறோமா? மெழுகுவர்த்தி ஏற்றுகிறோமா? பிரியாணி கொண்டாடுகிறோமா? ஒண்ணுமே இல்லை. நாம் செய்வது அவர்களுடைய புகழை பேசுவதற்கு. புகழ் பேசுறதுக்கு அறிவு கட்டவன் இந்த டைமான்னு கேட்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதரை வந்து புகழ்வதற்கு இந்த ஒரு நாள் தானா? இந்த ஒரு மாசம் தானே அல்லாஹ்வுடைய தூதரை புகழ்றதற்கு? எவ்வளவு ஒரு பலிகேடான ஒரு பேச்சுக்கள், பேச்சு ஜீர்ணிக்க முடியவில்லை. இந்த ரபியுல் அவல் வருவதற்கு முன்னாடியே இது போன்ற பேச்சுக்களும், இது போன்ற ஆடியோக்களும், இது போன்ற வீடியோக்களும், இது போன்ற விமர்சனங்களும் 100 வேக்கள் சொல்றான். மௌலூதுக்கும் மீலாதுக்கும் உத்தேசம் என்ன தெரியுமா? மௌலூது என்று சொன்னால் அது கவியில் அல்லாஹ்வுடைய தூதரை புகழ்வது, மீலாது என்று சொன்னால் ஒரே நடையில் இது போன்ற பயானுகளிலே அல்லாஹ்வுடைய தூதரை புகழ்வது. அவன் வியாக்கியானம் சொல்றான். பேர சொல்ல விரும்பல. எவ்வளவு ஒரு அட்டி முட்டாளங்க. மார்க்கத்தின் பெயரால் இன்றைக்கு யாரை எதிரிகள் என்று கருதுகிறோமோ, எந்த இந்துத்துவ சக்திகள் வந்து எதிரிகள் என்று கருதுகிறோமோ, அவர்கள் வந்து நம்மளை வந்து ஒரு மோசமான பார்வை கொண்டு இஸ்லாத்தை விமர்சிப்பதை வந்து நாம் வந்து எதிர்க்கிறோமோ, அதை விட மோசமானவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா என்ன கொடுமை சொன்னா, இவர்கள் செய்யக்கூடிய இந்த செயலுக்கு அங்கீகாரம் காரணமா போய் அந்த கூட்டத்திலே உட்காரா? ரைட், என்ன மீனா தானா? யாரோ ஃபுலான் ஃபுலான் வந்திருக்கிறாரா? அந்த பேச்சை கேட்டு எப்படி போக முடியும்? ஒரு அசத்தியம் என்பது தெரிகிறது. அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் ஏற்றுக்கொள்ளாத விஷயம் என்று தெரிந்த உடனேயே அந்த சபைகள்ல போய் உட்காரலாமா? அப்படியாப்பட்ட ஒரு அங்கீகாரத்தை வந்து நாம் தரலாமா? நாம் ஒருவன் விலகியதுனால என்ன என்று சொன்னால் நாம் அல்லாவிடத்தில் குற்றவாளி இல்லை. அப்படித்தான் நாங்கள் புரியணும். என்ன பிளெக்சிபிள், ஒண்ணுமே புரியல. அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொல்லாத விஷயங்கள்ல அங்கே வந்து ஒரு மாதிரியை சமரசமா போவதை வந்து அல்லாவும் உருமலை, அல்லாவுடைய தூதரும் உருமலை. ஆனா என்ன நடக்கிறது என்று சொன்னால், இவ்வளவு பெரிய வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு தமிழ் பேசக்கூடிய மக்களிடத்திலே என்று சொன்னால், அதற்கெல்லாம் இன்றைக்கு வக்காலத்து வாங்குவது போல, அதை இல்லாம ஆதரிப்பது போல இன்றைக்கு தமிழ் மக்கள் பின்னால் செல்வதில்தான் அவர்களுக்கு இன்னும் ஒருபடி மேலே ஏற்படுகிறது. ஆகா, நம்முடைய இந்த விழாவிற்கு, நாம் கொண்டாடக்கூடிய இந்த கொண்டாட்டத்திற்கு நமக்கு ஒரு அங்கீகாரம் நம்முடைய மக்களே வழங்குகிறார்கள். அல்லாஹ் கொடுக்கிறானா? அல்லாஹ்வுடைய தூதர் கொடுக்கிறான். அது ரெண்டாவது, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி பயம் இல்லை. நாளை வரவையில் அல்லாஹ்வுடைய விசாரணை உண்டு. அல்லாஹ் கேட்பானே, ஏன் மீலாது கொண்டாடுவியே? இது போல சீரத்துக்கிற பேர் மாற்றி கொண்டு கொண்டாடுவியே? இதற்கு எங்காவது ஆதாரம் இருக்கிறதா என்கிறது நீ ஆதாரம் கண்டுபிடிச்ச? அல்லாஹ் உனக்கு வந்து சொன்னானா? இல்ல அல்லாஹ் தூதர் சொன்னாங்களா? எங்கேயாக சொல்லு? எத்தனை இறை தூதர்கள் பிறந்தார்கள்? மிகப்பெரிய அதிசயத்துக்குரியவராக, அதிசயத்துக்குரியவராக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் பிறக்க வைத்தானே, அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக அல்லாஹ் பிறந்த நாள் கொண்டாட சொன்னானா? அல்லது அவர்கள் தான் கொண்டாடினார்களா? அதற்கு பின்னால் வந்து எத்தனை இறை தூதர்கள், மூத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களையும் ஏற்றுக்கொண்டவர்கள் தானே? அவர்களுக்காக வேண்டி இறை தூதர்கள் சொன்னார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு அற்புதமாக பிறந்தார்கள். சிறு வயசிலேயே அவர்களை அல்லாஹ் நபியாக தேர்வு செய்யக்கூடிய அளவிற்கு அவர்கள் மிகப்பெரிய ஒரு நல்லவராக இந்த உலகத்திலே வந்தார்களே, அவர்களுக்கு நீங்கள் கொண்டாடுங்கள் என்று சொல்லி என்றைக்காக சொன்னாங்களா? ஒண்ணுமே பார்க்க முடியாது. அப்ப இல்லாத ஒன்றை இன்றைக்கு அரங்கேற்றுவதற்காக வேண்டி கொடுக்கக்கூடிய பெயர்கள் என்ன தெரியுமா? நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வந்து நேசிக்கிறோம். நேசிக்கிறதுன்னு சொன்னா என்ன? நேசம் சொன்னா என்ன? அவங்களுக்கு பிறந்த தின விழா கொண்டாடுறதா? அந்த பிறந்த தின விழால வந்து சமூக நல்லிணக்கம் பேணப்படுதா? என்ன பேணப்படுதுன்னு எவன் வந்து என்ன இஸ்லாத்தை சொல்லணும்? மாற்றார்கள் வந்து நமக்கு இஸ்லாத்தை சொல்லி தரணுமா? நாம் அவர்களுக்கு இஸ்லாத்தை சொல்ல வேண்டும். எவ்வளவு பெரிய மோசமான நிலைமைக்கு போயிட்டாங்க பாருங்க. யார் சொல்லி தருவதா? அவர்கள் வந்து சமூக நல்லிணக்க பேர்ல, மத நல்லிணக்க பேர்ல, மீலாது என்ற பேர்ல வந்து உட்கார்ந்து நபிகள் நாயகத்தை பத்தி அவர்கள் சொல்லுவார்களாம். இல்ல, அதான் சொல்லுவான். இது இனிப்பு திண்ட கதையை சொல்லுவான், குப்பை ஓட்ட கதையை சொல்லுவான், இல்லாத கதையெல்லாம் சொல்லுவான். அதெல்லாம் இஸ்லாமியர்கள் வந்து அங்கீகரிச்சு கைதட்டுவான், விசில் அடிக்காத குறதான். ஆஹா, என்ன மாதிரி பேசுறாரு அவர் வந்து? அது அவர் வந்து இஸ்லாத்தை வந்து
சமய நல்லனுக்கு வீடுதான்,
அங்க வந்து சமூக நல்லிணக்கம் வந்து ஏற்படுதான், பல்வேறு மதத்தவர்கள் வந்து புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்கான், ரசூலாவை பற்றி பேசக்கூடிய அளவுக்கு இருக்கான், என்னென்னமோ விழாவா அடுக்கிறான். என்ன கொடுமை அது? இதற்கு என்று ஒரு விழாவா? அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற பொழுது வரஃபனா லக திக்ரக், உங்களை நினைவு கூறுவதன் மூலமாக உங்களை உயர்த்தி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எல்லா நிமிடங்களும் அவர்கள் உயர்த்தப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள், அவர்களுடைய அந்தஸ்து எல்லா நிலைமைகளிலும் உலகத்திற்கு எடுத்து காட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நிமிடமும் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லா, அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லா, ஹய்யா அஸ்ஸலாம் ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. இதை விட சிறப்பு என்ன? இவன் உட்காந்து மேடை போட்டு ஒண்ணுக்கு ரெண்டுக்கு போகாதவன் மலஞ்சலத்தை கழிச்சு சுத்தம் பண்ணாங்க வந்து நபிகள் நாயகம் செல்லாத பத்தி பேசுவாங்க. ஒண்ணு வழங்கல இருக்கு, இது வந்து மீலாதான், இது வந்து சமூக நல்லிணக்கமா. இவர் வந்து இங்கே புகழ்ந்து பேசி இவருக்கு வந்து இஸ்லாத்தை சொல்லுவார். என்ன சொல்றேன்? நீ சொல்லு, எல்லா நேரமும் சொல்லு, எல்லா நேரமும் சொல்லு, எல்லா நிலைமையும் சொல்லு. அதுக்கு ஓய்வே கிடையாது, இஸ்லாமிய பிரச்சாரத்துக்கு ஓய்வு கிடையாது. நம்முடைய தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசம் கொள்வதற்கு ஓய்வு கிடையாது. 24 மணி நேரமும் நம்முடைய தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசம் கொள்ளணும். அதான் சொல்றான். எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா யூமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸ் அஜ்மயீன். எந்த அளவுக்கு சொல்றாங்க, உங்களில் ஒருவர் ஈமான் கொண்டு வர ஆகவே முடியாது இதுவரை. ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸ் அஜ்மயீன், உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுடைய குழந்தைகள் உலக மக்களை விட நான் நேசத்துக்குரியவனாக ஆகாத வரை நீங்கள் ஈமான் கொண்டு வர ஆக முடியாது. ரபீல்லவளை மட்டும் வச்சுதான் சரியா போயிருமா? ரபீல்லவளை மட்டும் நீ வந்து முகமத்தை வச்சுக்க அப்படின்னு சொல்லியே சொல்லப்பட்டிருக்கே. மௌனது வந்து போது பள்ளியில் அதுவும் வந்து போது சிறுக்கான அடிகளை படி, அதன் மூலமா வந்து ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசம் பண்றதா தான் அர்த்தம். அல்லாஹ்வுடைய தூதரை நம்முடைய உயிரை விட நேசிக்க வேண்டும். பல தடவை சொன்ன செய்திகள் குன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதரோடு நாங்கள் அமர்ந்திருந்தோம் போது ஆஹிது பியதி உமர் பின் கத்தாப், உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கையை அல்லாஹ்வுடைய தூதர்கள் பிடித்திருந்தார்கள். ஃபகால லஹு உமர், உமர் அப்பு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, லா அன்த அஹப்ப இலைய மின் குல்லி ஷைன் இல்லா மின் நஃப்ஸி, அல்லாஹ்வுடைய தூதரவர்களே, நான் வந்து உங்களை நேசிக் கொள்கிறேன், எல்லாவற்றையும் விட உங்களை நேசிக்கிறேன், இல்லா மின்னசி என்றையும் நான் நேசிக்கிறேன் சொன்னாங்க. வேற ஒன்றும் சொல்லுங்க, எல்லா உலகத்தில் டோட்டல் எல்லாத்தையும் விட உங்க நேசம் தான், அதோடு என்னுடைய நேசத்தையும் நான் வைத்திருக்கிறேன். கால நபி சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லா வல்லதி லா வல்லதி நஃப்ஸின் பியதி ஹத்தா அகூன அஹப்ப இலைக்க மின் நஃப்ஸி. உமரே என்ன சொல்றீங்க, மின் நஃப்ஸின்னு சொன்னீங்களே, உங்களையும் நேசிக்கிறேன்னு சொல்லி, உங்களையும் நீங்கள் நேசிப்பதை விட நான் நேசத்துக்குரியவனாக ஆகாத வரை நீங்கள் ஈமான் கொண்டவராக ஆகவில்லை. ஃபகாலல உமர், அது அவங்களுக்கு உள்ளது. உமர் உடனே சொன்னார்கள், ஃபயின்னஹுலான், அல்லாஹ்வை சொன்னவர்களே, வல்லாஹி ல அன்த அஹப்ப இலைய மின் நஃப்ஸி, அல்லாஹ்வுடைய தூதவர்களே, என் உயிரை விட உங்களை நேசிக்கிறேன் என்று சொன்ன உடனே தான் ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுமர், உமரே, இப்பொழுதுதான் நீங்கள் ஈமான் கொண்டவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லக்கூடிய செய்தி புகாரில் பார்க்கணும் சொன்ன. யோசித்து பாருங்க, எல்லா நிலைமைகளிலும் நம் உயிரை விட தேசத்துக்குரியவராக முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்க, ரபீல் அவர்கள் வந்து விட்டா தான் நாங்கள் நேசத்தை கொட்டி பொழிவோம். என்ன வேஷம் கேட்ட, வேஷமா இல்லையா அது? இது வேஷதாரங்கள் செய்யக்கூடிய வேலையா இல்லையா? அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் நேசிக்கக்கூடியதா? அல்லாஹ்வுடைய தூதரை நம் உயிரை விட நேசிக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபி அல்லாஹ்வின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அதனால தான் அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா, ஃபல் யுஹாதிரில் ஃபல் யஹதரில் லதீன யுஹாலிஃபுன அன் அம்ரிஹி அன் துஸீபஹும் ஃபித்னத்துன் அவ் யுஸீபஹும் அதாபுன் அலீம். 24வது அத்தியாயத்தில் 63வது வசனமாக சொல்கின்ற பொழுது, ஃபல் யஹதரில் லதீன யுஹாலிஃபுன அன் அம்ரிஹி, அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளைக்கு மாறு செய்கிறவர்கள் தவிர்த்து கொள்ளட்டும், இல்லை என்று சொன்னால் அன் துஸீபஹும் ஃபித்னா, அவர்களுக்கு ஏதாவது சோதனை ஏற்பட்டுவிடும், அவங்க இசைவகம் அதாவது நடையும், அவர்களுக்கு நோவினை தரக்கூடிய வேதனை வருவதை விட்டும் அவர்கள் வந்து பாதுகாப்பு பெறட்டும் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே,
எப்பொழுதுமே நேசிக்க வேண்டும், எல்லா நிலைமைகளும் பின்பற்ற வேண்டும். ரபீல் அவ்வளவில் மட்டும் கொண்டாடிவிட்டு அதோடு 11 மாதங்கள் மறந்து விட்டு இருக்கக்கூடிய இறை தூதர் அல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது குல் நபியை சொல்லுங்கள் இன் குன்தும் துஹிப்பூன் அல்லாஹ் ஃபத்தபியூனி, அல்லாஹ்வுடைய நேசம் உங்களுக்கு வேண்டுமா என்று சொல்லி கேளுங்கள். அப்படி வேணும்னு ஒருத்தர் சொன்னானா ஃபத்தபியூனை என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய நேசத்திற்கே அல்லாஹ்வுடைய நேசத்திற்கே அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னான்னு சொன்னா இதனாலதான் கிண்டல் பண்ணான். யார் கிண்டல் பண்ண? அன்றைய காலத்து மக்கள் யூத கிறிஸ்துவர்கள் கிண்டல் பண்றாங்க. சல்மான் பண்டிய அறிவிக்கிறாங்க قال قيل له قد علمت النبيك صلى الله عليه وسلم كل شيء حتى الخراطه என்ன உங்களுடைய நபி முகமது இருக்கிறாங்களே ரொம்ப ஒரு மாதிரியான அருவருக்கத்தக்க ஒரு மாதிரியான அற்பமான விஷயத்தெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சொல்லி தர்றாராம கத்து தர்றாராமே. உடனே சொன்னாங்க என்ன பேச சொல்ற ஒரு சிறுநீர் கழிப்பதாக இருந்தால் கூட கபிலாவை முன்னோக்குவதோ கபிலாவை பின்னோக்குவதோ கூடாது என்று தடை செய்திருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு எந்த அளவுக்கு நாங்கள் வலது கரத்தால் மலஞ்சலம் கழித்து விட்டு சுத்தம் செய்யக்கூடாது. யாராவது சொல்லி கொடுத்துருக்கோமா? யாராவது குழந்தைகள் சொல்லி கொடுத்திருக்கீங்களா? அருணக்குரிய ஒரு சொல்லி கொடுத்திருந்தார். யார் சொல்லி கொடுத்தது? உயிரினம் மேலாக மதிக்கக்கூடிய இறைத்தோதர் முகமது நபி அவர்கள் இவை கேட்கிறா வந்து ஏன் அற்பமான விஷயங்கள்லாம் சொல்லி தர்றாங்களே சொல்லி ஆமா அதெல்லாம் சொல்லிதான் தர்றாங்க. வலது கையில் சுத்தம் செய்யக்கூடாது என்ற அளவுக்கு சொன்னார்கள். அதே போல 3 கற்களுக்கு குறைவாக என்ன செய்யக்கூடாது, நீங்கள் எடுத்து சுத்தம் செய்யக்கூடாது என்று சொன்னார்கள். அதே போல விட்டைகளின் மூலமாக எலும்புகளை கொண்டு சுத்தம் செய்வதையும் எங்களுக்கு தடை செய்தார்கள் என்று இந்த அளவுக்கு எங்களுக்கு சொல்லி தராங்க இறை தூதர்கள் என்று சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிம்களை பார்க்கலாம். அப்ப ஏதாவது விட்டுருக்காங்களா அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பலந்தல் கழிப்பதான் பார்ப்பதற்கு ஒரு அருவருக்கத்தக்கதாக சொல்லக்கூடியது செய்தி. ஆனால் அதை கூட இறை தூதர்கள் சொல்லித் தந்திருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் என்று செய்திகளை சொல்றோம்னு சொன்னா நம்முடைய வாழ்நாளில் எதை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னார்கள் அதை முழுக்க முழுக்க பின்பற்றணும். இன்னைக்கு இருக்குதான் பாருங்க, மீலாதுங்கிற பேர்ல வந்து உட்கார்ந்துருக்கிறான், ஃபுல் சேவ்ல வந்து உட்கார்ந்துருக்கிறான், மீலாதுக்கு தந்தூர் கொடுக்கிறான், ஃபுல் சேவ்ல உட்கார்ந்து தந்தூர் கொடுக்கிறான், மீலாது ஊர்வலன்னு போடுறான், தண்ணி போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு போறான். இவன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் மீலாது கொண்டாடுறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியில ஒரு பலவீனமான செய்தி, இட்டுக்கட்டப்பட்ட செய்தி வந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி இந்த ஹதீஸ்களை துறையில எத்தனையோ இமாம்கள் தோன்றி பல்வேறு ஆய்வுகள் ஒவ்வொருவரை பற்றி ஆய்வு இவ்வளவு பெரிய ஆய்வுகள் எதற்காக செஞ்சாங்க யோசிச்சமன்னிக்காது. சாதாரண ஆய்வா இன்னைக்கு பார்த்த ஹதீஸ் எதை ஹதீஸ் அப்படின்னு நினைச்சு போயிடறோம். சிலர் ஹதீஸ் வந்து ஈஸியாக தட்டி விட்டுறாங்க. அப்ப இந்த ஹதீஸ் எல்லாம் ஈஸியா தட்டுறதுக்கோ ஈஸியா வந்து எடுத்துக்கொண்டதுக்கு அல்ல, ஹதீஸ்களை பொறுத்தவரை அதில் வரக்கூடிய அறிவிப்பாளர்களுடைய பட்டியலை அங்கமங்கமாக ஆய்வு செய்து இந்த அறிவிப்பாளர் வந்தால் எடுக்கலாமா வேண்டாமா என்று சொல்லி பல்வேறு கிரந்தங்களை எழுதி இன்றைக்கு சமூகத்துக்கு கொடுத்தார்கள் என்று சொன்னால் ஏன் கொடுத்தாங்க? மண் கதிபாளையம் தாம்பிதன் பள்ளி தபோ மக்கான் யாராவது என் மீது வேண்டுமென்றே இட்டு கட்டி பொய் சொன்னால் அவருடைய இருப்பிடத்தை நரணமாக்கிக் கொள்ளட்டும். இறை தூதர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். நாம் அப்படி சொல்லி நரகத்துக்குரியவராக மாறக்கூடாது என்பதற்காக வேண்டி இவ்வளவு பெரிய உழைப்புகள் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு ரவியில் அவளை உட்கார்ந்துக்கிட்டு இல்லாததும் கொள்ளாததும் கதைகளில் சொல்லி மீளாது என்ற பெயரில் அரங்கேற்றம் செய்து மௌலது என்ற பாடல்கள் பெயரில் அரங்கேற்றம் செய்து அதற்கெல்லாம் இன்றைக்கு துணை போகக்கூடிய மக்களாக இருக்கிறோம். துணை போகக்கூடிய வியாபாரிகளை பார்க்கிறோம். கொடுமையிலும் கொடுமை. எந்த மாதிரி வியாபாரி தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் உண்மையிலேயே நேசிக்கக்கூடிய வியாபாரி எப்படி இருப்பார் தெரியுமா? காம்பரமைசனுக்கே போக மாட்டாருங்க. ஆனா வியாபாரிகள் இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க? இங்கேயும் ஊர்ல பார்க்கணும்னு சொன்னா கிறிஸ்துமஸ் சேல்ஸ் போடுறான். நல்லவேளை மீலா சேல்ஸ் போடல, ஏன்னா மீலா சேல்ஸுக்கு யாரும் போறதில்லை. அப்ப இந்த மீலாத அங்கீகரிச்சதுனால கிறிஸ்துமஸை அங்கீகரிச்சு நியூ இயரை அங்கீகரிச்சு சேல்ஸ் போட்டு விற்கிறான். நம்மால் கூடுமா அது? அல்லாஹ் பயப்படுறாங்க. உனக்கு சம்பாத்தியத்தை நோக்கம்,
உலகத்தில் உள்ள ஆதாயங்கள் நோக்கும் அப்படின்னு சொன்னா, ஒரு இல்லாத கலாச்சாரத்தை அங்கீகரிக்கலாமா? மீளாத இன்னைக்கு அங்கீகரிச்சே கிறிஸ்துமஸ் அங்கீகரிக்காமஸ்ட கிறிஸ்துமஸை எங்க அங்கீகரிச்சியோ நீ இயர் அங்கீகரிச்சுட்ட கிறிஸ்துமஸுக்கு நீ இயருக்கு சேல்ஸ் போடுறான். இன்னும் சில நகைக்கடை போன்றவற்றில் போய் நாடுகளிலே பார்த்தா இங்கே நம்ம பார்க்கல, சிலுவைகள் வியாபாரம் செய்யப்படுகிறது, குத்து விளக்குகள் வியாபாரம் செய்யப்படுகிறது, ஓம் என்ற அந்த பேர் எழுதின அந்த பொருள் வந்து விற்கப்படுகிறது என்று சொன்னால், இவன்லாம் பார்த்தீங்கன்னா முகமது அகமதுன்னு பேர் வச்சுக்கிட்டு ரசூலுல்லாஹ் ரொம்ப முகமது வைக்கிறான், நீங்க மீலாது கொண்டாடுற இந்த ஒரு 10,000 வச்சுக்கணும்னு சொல்லி தூக்கி கொடுக்குறான். இதே வாங்கிட்டு வந்து மீலாது கொண்டாடுற நம்ம சேல்ஸ், கிறிஸ்துமஸுக்கு சேல்ஸ், நியூ இயருக்கு சேல்ஸ். அதே போல விற்கக்கூடிய பொருள்ல பாத்தீங்கன்னு சொன்னா, அல்லாவுக்கு பிடிக்காத செருக்கு வைக்கக்கூடிய, செருக்கு துணை போகக்கூடிய பொருள், இதையெல்லாம் விற்கக்கூடியவர்கள் தான் சொல்லிக் கொள்கிறார்கள், நாங்கள் எல்லாம் அல்லாவுடைய தூதரை நேசிக்கிறோம், இவர்களுக்கு பேர் கொடைவள்ளல் என்று சொல்லுவார்கள். நம்முடைய நாட்டை போய் பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, இவர் கொடைவள்ளல் ஏன், கிறிஸ்துமஸ் கட்டான் கொடுப்பாரு, ஆயுத பூஜை கட்டான் கொடுப்பாரு, கோயில் திருவிழா கட்டான் கொடுப்பாரு, மீலாது கேட்டாலும் கொடுப்பாரு, சத்தியத்துக்கு போய் யாருமே கேட்க மாட்டாங்க, சத்தியமா கேட்கவும் மாட்டாங்க. ஏன் சத்தியவாதிகள் எப்படி போய் கேட்பாங்க, கேட்பாங்க யாராவது அவங்க போய் கேட்கிற அந்த உதவிகள் பெறுகிறோம் என்று சொன்னால், அந்த உதவிகளை கொடுப்ப தயாராக இருக்கிறார் என்று சொன்னால், அங்க என்ன நடக்கிறது, அல்லாவை அல்லாவுடைய தூதரை விட யாரு பெருசா போயிட்ட, உலக மக்கள் பெருசா போயிட்டாங்க, நாங்க வியாபாரி அப்படிலாம் இருந்தா தான் அந்த வியாபாரம் நடக்கும் அப்படியா? அப்ப அல்லாவுடைய தூதர் சொன்னாங்களே, தாஜி சது உண்மையான வியாபாரி நாளைக்கு ரவிபார்களோட சகிதிகளோட நல்லவர்களோட உண்மையாளர்களோட இருப்பாங்க அப்படின்னு சொல்லி, உண்மையான வியாபாரம் தான் அந்த உலகத்தில் பண்ணணும், டூப்ளிகேட் வியாபாரம் இஸ்லாத்துக்கு புறமான வியாபாரம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் அல்லாவுடைய தூதர் காட்டிய வழியில் பார்க்கணும். அல்லாவுடைய தூதரை நேசிக்கக்கூடிய நாம இன்னைக்கு செய்யக்கூடிய அந்த வியாபாரங்களில் அல்லது அதுபோன்ற வியாபார ஸ்தலங்களில் நாம் வந்து வேலைக்கு செல்வது கண்டிப்பாக கூடாது சொல்றாங்க. பாத்தீங்கன்னா விளையிருங்க, ஏன்னா தீமைக்கு எதிர்பார்க்க நன்மைக்கு மட்டுமே அந்த தெளிவோ சொல்றாங்க, தீமைக்கு எந்த வகையிலும் தெளிவோ கூடாது என்று அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, அல்லாவுடைய தூதரை உண்மையிலே நேசிக்கிறோம் என்று சொன்னால், அல்லாவுடைய தூதர் வந்து வியாபாரம் எப்படி பண்ணி சொன்னார்கள், நாம் எப்படி பொருள் சொன்னார்கள், எல்லாமே பார்க்கணும். இதெல்லாம் பார்த்தது ஒண்ணும் கிடையாது, எப்படி திருமணம் முடிக்க சொன்னாங்க அப்படி பார்க்கணும், எப்படி இல்லத்தில் நடக்க சொன்னார்கள் அதை பார்க்க வேண்டும், எப்படி கொடுக்க வாங்கல் நடத்தைகள் எப்படி இருக்க வேண்டும், பார்வைகள் எப்படி இருக்க வேண்டும், எல்லாம் தெளிவா சொன்னாங்களே, எதுலேயுமே ஃபாலோ பண்றது இல்லை. மீலாதுகளா கொண்டாடி மோழுதுங்கிற அந்த பாட்டு பாடல்களை வந்து கொண்டாடிட்டோம் சொன்ன வருஷத்துல ஒன்னா நபிசல்லாசன் பேசிட்டோம், நபிசல்லாசன் அன்பு நம்ம மீது வந்துருச்சு என்று சொல்லி சைத்தானால் அலங்கரிக்கப்பட்ட அந்த செயல்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய அவலங்களை பார்க்கிறோம். அல்லாஹ் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள், குல்லு உம்மத்தி எது குழுவன் என்ன இல்லாம நபா, எல்லாமே என்னுடைய சமூகத்தில் சொர்க்கத்தில் நுழைவார்கள் இல்லாம நபா, அபா என்ற வார்த்தையை போட்டார்கள் கீழே யார் சூழல் அபா, நீங்கள் அபா என்ற வார்த்தையை போடுகிறீர்கள் அல்லாஹ்வுடைய தூதரே, அதற்கு என்ன விளக்கம் என்று சொல்லி கேட்டார்கள். அவர்களை பற்றி இல்லாததும் இருப்பதே பேசுவதல்ல மாற்றமாக கவிதைகள் மூலமாக அவர்களை புகழ்வதல்ல, எல்லா நேரங்களிலும் 24 மணி நேரங்கள் காலையில் எதிர்த்து ராத்திரி அடைகிற வரைக்கும், ராத்திரி அடைந்த காலையில் அடைந்த வரைக்கும் என்ன சொன்னார்கள் நிறைய பேர் சொல்றதே இல்லை. நிறைய பேர் அம்மாவுக்குள்ள போறான் போகாம போயிட்டு இருக்கிறாங்க, சாப்பிடுறாங்க பேசிக்கிட்டு பிஸ்மில்லா சொல்ல ஆரம்பிக்கிறது இல்ல, சாப்பிட்டு முடிச்சோட போவா சொல்றது இல்ல. எத்தனை பேர் இன்னைக்கு உயிர் திரும்ப கொடுத்தான்லாம், காலையில வந்து உயிர் திரும்ப வந்துச்சுல, உயிர் திரும்ப கொடுத்தாங்க, கொடுத்ததுக்கு எவ்வளவு பெரிய நன்றி கடன் அல்லாஹ் அவங்களுக்கு தூதர் சொல்ல சொன்னாங்க, எத்தனை பேர் சொல்லிட்டு எந்திரிச்சான், சுய பரிசோதனை செஞ்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் உண்மையிலே நேசிக்கிறோம் சொன்னா, காலையில் எந்திரிக்கின்ற பொழுதே அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பாதமா அமாத்தனா பைலை நுஷூர், எவ்வளவு பெரிய வார்த்தை, யாரெல்லாம் என்னுடைய உயிரை உன்னோட கண்ட்ரோல் வச்சதை திரும்ப கொடுத்துட்டேன் அல்ஹம்துலில்லா. ஒரு டாக்டர் காப்பாத்துற உடனே அந்த டாக்டர் கடவுள் அப்படிங்கிறான், இவன் உயிரை டெய்லி டெய்லி வந்துகிட்டு இருக்கு, அதனுடைய பெருமதி தெரியல, திருப்பதி அவனுக்கு தெரியல,
நைட்டு படுத்து காலை எழுந்திரிச்சிட்டேன், திமரா போயிட்டுதான். அந்த திமரை அடக்குவதற்கு தான் நல்லவனுக்கு சொன்னார்கள், அல்ஹம்துலில்லா. எந்திரிச்சவனும் உங்க வாயில இருந்து அதான் வரணும். என் திருமணத்துக்கு வருது தெரியல. அல்லது அஹ்யானா பாதமா மாத்தனா, நாங்கள் மூத்தோம் வைக்கிறோம் தான், அதற்கு பின்னால் எங்களுக்கு உயிர் கொடுத்த இதையும் நுசூர் மீண்டும் அங்கதான் வரப்போறோம். இது இப்படியே திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்காது. என்னைக்காவது ஒரு நாள் போயிடும் என்று அல்லாவிடத்திலே ஒரு வாக்குறுதியை அல்லாவுடைய தூதர்கள் கொடுக்க சொல்லித்தான் எதிர்க்க சொல்றாங்க. வீட்டில இருந்து அடுத்து ஒன்னு ஒன்னா செய்யும் பொழுது பல் துறக்கிறோம் என்று சொன்னால் பேஸ்ட் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இல்ல, பல் சுத்தமா இருக்க வேண்டும் என்பதற்காக இல்ல, அது ஒரு காரணிகள். அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள், நீ பல்லை சுத்தமாக வச்சிரு, அதான் நம்முடைய பொறுத்த உனக்கு இருக்குது. இந்த நீயத்து வருதா, இதுதான் ரசூலை நேசிப்பதனுடைய அர்த்தம். ஹமாமலை போறமா தோவதுக்கு போகணும், குளிக்கிறமா எதுக்கு, நான் வெயில் அடிச்சாலும் குளிர் அடிச்சாலும் எனக்கு தண்ணி வந்தா கூட குளிச்சுட்டு தான் போவீமா, எதுக்குடா கொஞ்சம் குளிக்காம போண்டி. சுத்தத்தை அல்லாவுடைய தூதர் விரும்புறாங்க. அத்துஹூர் சத்ரு ஈமான், தூய்மை ஈமான் ஒரு பாட்டுன்னு சொன்னாங்க, அதனால சுத்தமா இருக்கிறேன். நீயத்து தான் லேசா மாத்திருக்க, அல்லாவுடைய தூதரை நேசிக்கிறீர்கள், குளிப்பதும் நன்மையாக மாறுகிறது. அது மாதிரிதான் சாப்பிட்றோமா, அல்லாவுடைய தூதர் என்ன ஒழுங்குகள் சொன்னார்கள் அப்படி சாப்பிடணும். மனைவியோட இன்பம் அனுபவிக்கிற பாருங்க, அதை கூட அல்லாவுடைய தூதர் நன்மை என்று சொன்னார்கள். அவளுக்கு ஒரு கவலை உணவு ஊட்டுவது அதையும் தர்மம் என்று சொன்னார்கள் என்று சொல்லி எங்க போறது, ஏதாவது ஒரு வகையில் விட்டுருக்காங்களா? அதே மாதிரி அடுத்து வியாபார ஸ்தலங்களுக்கு போகும்போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அந்த ஒழுங்குகளாக தான் மேலே சொன்னோம். அதுக்கு திருமணமா மரணமா எல்லாத்துக்கும் தெளிவா சொல்லி, நைட்டில் போய் படுக்க போறீங்களா, இப்படிதான் படுக்கணுங்கிற ஒழுங்குகளை சொல்லி, அல்லாஹ்வுடைய தூதர் 24 மணி நேர வாழ்க்கைக்கும் ஒரு வழிகாட்டியை தந்திருக்கிறார் என்று சொன்னால், இதுதான் உண்மையிலே அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறோமே தவிர மாற்றமாக இது போன்ற மீலாக்களும் மூழ்கு பாடல்கள் மூலமாக நேசிக்கவில்லை. அது எல்லாமே விதத்திகள், வழிகேடுகள், நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர்கள் எச்சரிக்கை செய்த அதே எச்சரிக்கை உங்களுக்கு நாம் செய்கிறோம். எனவே இது போன்ற ஒரு காரியங்களில் தயவு செய்து என்ன செய்யக்கூடாது, எந்த வகையிலும் நாம் உடன்பாடு ஆகவே கூடாது. மனதால் கடுமையாக எதிர்க்க வேண்டும், முடிந்தால் போராட வேண்டும், முடியவில்லை என்று சொன்னால் மனதால் வெறுத்து ஒதுங்க வேண்டும். அதுதான் அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கு கற்றுக் கொடுத்த வழிமுறை என்பது பிரிந்து அல்லாஹ்வை நேசிப்பது போல அல்லாஹ்வுடைய தூதர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நம்முடைய உயிரை விட அவர்களை நேசித்து 24 மணி நேர வாழ்க்கை பயணத்திலும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்தால்தான் உண்மையான முகபத்துக்குரியவராக இருக்கிறோம் என்று புரிந்து வாழ்வோம். எல்லாம் நல்லா அப்படிப்பட்ட ஒரு முகபத்துக்குரிய மக்களாக நாம் யாவரையும் அல்லாஹ் அருள்வானாக. அன்புக்குரிய சோர சூரிகளை, இஸ்லாமிய மார்க்கத்தில் எந்த அளவுக்கு என்று சொன்னால் இப்போ ஒரு திடீர் சர்ச்சை ஓடிட்டு இருக்கு. ஏன்னா நீதிமன்றமும் சரி, இன்றைக்கு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஆதிக்க சக்திகளும் சரி, எல்லாமே நமக்கு தெரியும் நமக்கு எதிரான சக்திகளாக மட்டுமல்ல, யார் வந்து அதாவது வந்து பிற்படுத்தப்பட்ட மக்களாக இன்னும் அவர்களுடைய பார்வையில் யார் இந்துத்துவோட சக்தியுடைய பார்வையில் வந்து கீழ்ஜாதி மக்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு எதிரான ஒரு நடைமுறைகள் தான் வந்து செய்யப்படுவதற்கு வந்து இந்தியா முழுவதும் வந்து அரங்கேற்றம் வந்து உண்டு இருக்கு, எல்லாத்துக்கும் நமக்கு தெரியும். அப்போ நாம் என்னன்னு சொன்னால், நாம் உண்மையான இஸ்லாத்தை ஒரிஜினல் இஸ்லாத்தை கொடுக்கறது மட்டுமின்றி இது போன்ற கலாச்சார சீர்வழிகளை இல்லாத பொருளாத காட்டும் போது அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் நம்மளும் அவங்களும் ஒன்றா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆகிவிடும். இப்போ பாருங்கள், எந்த அளவுக்குன்னு சொன்னால் கருணாநிதியுடைய பீரியடில் வந்து எல்லாரும் அர்ச்சராகலாம் என்ற ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டது. அப்போ பெரியார் இருக்கிறார், பெரியார் இருக்கக்கூடிய காலத்தில் அப்படி ஒரு தீர்ப்பு வழங்குது. அது கொஞ்சம் கொஞ்சமாக பல ஆண்டுகள் வந்து தூசி தட்டி தொடப்பம் போட்டு தொடச்சி ஒரு மாதிரியாக கேஸுகளை வந்து ஃபைல் பண்ணி எடுத்து எடுத்து போய் இப்போ கடைசியில் சமீபத்தில் தீர்ப்பு வந்திருக்கு. என்னன்னு சொன்னால், அனைத்து சாதியினரும் அர்ச்சராக வேண்டும் என்கிற பெரியாரின் விருப்பத்தை மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் விஷயமாக தொடர்ந்த வழக்கில் உச்ச நீதிமன்றம் ஆகம விதிகளுக்கு உட்பட்டு அர்ச்சகர்களை நியமிக்க வேண்டும் என தீர்ப்பளித்தது மூலம் என்ன மாதிரி தீர்ப்பு வந்துருச்சு, அது பழைய முறை என்ன இருக்கு அதை பின்பற்றணும் அப்படி அழிச்சது மூலம் அது என்னன்னு காட்டிருக்கோம். உச்ச நீதிமன்றம் அல்ல, உச்சு குடுமி மன்றம் என்று பரசாட்டுத்தானா, அடுத்து பாருங்க என்பதையும், அங்கு பின்பற்றப்படுவது இந்தியன் பீனல் கோடு அல்ல, இந்தியன் பூநூல் கோடு என்பதை எதிர்த்திருக்கிறது. அழகாக அவர்கள் ஒரு தெளிவிருந்து காட்டிருக்கிறேன், யாரும் தெரியல. அப்ப உச்சு நீதிமன்றம் அல்ல, குடுமி மன்றம் அது என்னது, இந்தியன் வந்து பூணும் கோடுங்கிற அளவுக்கு இன்றைக்கு தீர்ப்புகள்.
ஆனா இதையெல்லாம் உடைக்கும் முகமாக இன்றைக்கு மாஷால்லா வெள்ள நிவாரணத்துல வந்து கடுமையான பங்களிப்புகளை அது வந்து பாரபட்சமின்றி அவர்கள் எந்தெந்த இயக்கங்களாக இருந்தாலும் எந்தெந்த ஜமாத்துகளாக இருந்தாலும் அவர்களுக்குண்டான சக்திகள் அடிப்படையில் பொருளாதார உடல் ரீதியான உழைப்புகள் தான் செஞ்சு காட்டியிருக்கிறோம். அதே சமயத்தில் இந்த நேரத்திலும் அவர்களுக்கு ஒரு அழகான முறையில் வந்து ஒரு உபதேசம் பண்ண காரணம் என்னன்னு சொன்னா, இந்த தீர்ப்புக்கு எதிரானதான் இஸ்லாமிய தீர்ப்பு. அல்லாஹ் சொல்லும்போது ஹிஜ்ராத்தை அழைக்கிறான், யார் மனிதர்களே என்று அழைக்கிறான், அங்கே ஈமான் கொண்டவர்களே என்று அழைக்கிறார். யாயு மன்னாஸ் என்று அழைத்து இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்கரின் உன்சா வ ஜஅல்னாக்கும் ஷுரூபம் வ கபாயிலின் தஆரஃபு இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைத்திருக்கிறோம். வ ஜஅல்னாக்கும் ஷுரூபம் வ கபாயில், உங்களை பல கிளைகளாக கோத்திரங்களாக ஆக்கியிருக்கிறோம். எதற்காக வேண்டிய தஆரஃபு, நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிய. ஆனால் இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹ், உங்களின் அல்லாவிடத்தில் சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால் அதுக்காகவும் உங்களில் இதயச்சம் உடையவர் தான் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறான். இன்னைக்கு ஒருத்தர் இஸ்லாத்துல வந்தாருன்னு சொன்னா, இந்த முன்சவர் உட்கார்றாரு யாராவது தடுப்புமா? ஆனா இன்னைக்கு நினைச்சு முடியாது, யாரும் அச்சராக முடியாது. நாங்க அந்த பூனூல் கோட்ல என்ன போட்டிருக்கிறோமோ அந்த கோட்ல உள்ளவங்க மட்டும்தான் உள்ள வரணும். முடிச்சிட்டாங்களா? அப்ப இந்த நேரத்தில் அழகான முறையில் நல்ல யுத்தியை கையாண்டு எல்லோரும் என்ன பெரியார்கள் திருந்தவே மாட்டான், இஸ்லாமத்துக்குள்ள பூந்திருக்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் தள்ளப்பட்டார். ஆனா அதை மக்கள் ஏற்கல, ஒரு கட்டத்தில் ஏற்பார்கள். அதான் இன்னைக்கு வந்து ஆய்வுகள் சொல்லுது எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு குறிப்பிட்ட சதமானம் வந்து இது போன்ற ஒரு காரணகாரிகளுக்காக வேண்டி அவர்களே தள்ளப்பட்டு இஸ்லாமத்திற்குள்ள வந்து உழையக்கூடிய ஒரு சூழல் வரும் என்ற ஒரு கருத்தை நாம் இன்னைக்கு பார்க்கிறோம் என்று சொன்னால், நாம இந்த கருத்தை மக்களுக்கு விதைக்கணும். இது நிறைய என்ன செய்ய பதிவு செய்யணும், சில பதிவுகள் நம்ம பண்றதே இல்லைங்க. இதை பார்த்துட்டு ரைட்டு நல்லா ரைமிங்கா இருக்கு, அப்படி பண்ணியிருக்கான், இப்படி பண்ணியிருக்கான், அதுக்கு ஒரு கமாண்ட் போட்டு அல்லது ஏதாவது ஒன்று எழுதிட்டு விட்டு தவிர, ஆயத்துகளை ஹதீஸுகளை அது சார்ந்த விஷயங்களை நம்ம நுழைச்சோம்னு சொன்னா ஒரு சாதாரண மக்கள் புரிந்து கொண்டாங்க இஸ்லாத்துல இந்த அளவுக்கு வந்து என்னது ஒரு சகோதரத்துவம் இருக்கா, எல்லோரும் சமமின்றி இருக்கிறதா, அப்ப இறைச்சம் என்பதுதான் அங்கே மேலே ஓங்கி நிற்கிறதா, பாக்கி எதுவுமே அங்கே எல்லாமே கீழே தான் போயிடுதா, யாராக ஆண்டி மாசம் ஒன்றா, இது எல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய சூழல் வரும். அல்லாவுடைய தூதர்கள் நாயர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி ஹஜ்ஜின் போது அவர்களும் அப்படிதான் கூப்பிட்டாங்க, யா யுஹன்னாஸ், இதை இருக்கிறவங்களும் ஈமான் கொண்டவர்கள். அப்படி எல்லாம் இருந்தாலும் கூட அங்கேயும் அல்லாவுடைய தூதர் யா யுஹன்னாஸ் என்று அழைத்து விட்டு, அலா இன்ன ரப்பக்கும் வாஹித், உங்களுடைய நிச்சயமாக உங்களுடைய ரப்பு ஒருவன், வை இன்ன அபாக்கும் வாஹித், உங்களுடைய தந்தையும் ஒருவர் தான், அலா அறிந்து கொள்ளுங்கள், நான் சோதரலை அரபியின் பலா அலா அஜமி அஜமியின், அரபியை விட அஜமிக்கு அரபி அல்லாததற்கு எந்த சிறப்பும் இல்லை, வலாலி அஜமியின் அலா அரபியின், ஒரு அரபி அல்லாததை விட அரபிக்கு வந்து எந்த சிறப்பும் இல்லை, வலாலி அகமரின் அலா அஸ்வத, ஒரு சிவந்தவருக்கு கருப்பரை விட எந்த சிறப்பும் இல்லை, வல அஸ்வத அலா அகமர, ஒரு கருப்பருக்கு சிவப்பரை விட என்ன என்ன சிறப்பு இல்லை, இல்லா பி தக்வா, இறையச்சம் ஒன்றுதான் உங்களுக்கு சிறப்புக்குரியதாக இருக்கிறது என்று சொல்லி இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று சொன்னால், இங்கே வந்த எல்லாரும் அச்சரா. இன்னைக்கு தான் இஸ்லாத்துல ஏத்து அவர் வந்து கல்வி படிச்சு இங்கே வந்திருக்க 100 மக்கள்ல வந்து அவர் குர்ஆன் அதிகமாக ஓத தெரிஞ்சுன்னா அவர் தான் இமாமத் செய்யார் அதான் சொல்லுது. ஆனால் அது நீங்க பார்க்குது, நியமிச்சவங்க செஞ்சார் அது வேற. ஆனால் இஸ்லாம் சொல்லுது, நீங்க ஒரு குருப்பா என்று தொழில் போகிறீங்களா, அதுல முதல் கேட்டகரியா பார்க்க சொல்றது உங்கள அதிகமா யார் குரான் தெரியும் அதைத்தான் பார்க்க சொல்லுங்க. அப்ப குரான் ஒரு 10 பேர் 100 பேர் இருக்கக்கூடிய சபையில ஒருத்தருக்கு இஸ்லாத்துக்கு வந்தவர் குரான் அதிகமா படிச்சிருக்காரு அவங்க எவ்வளவுன்னு சொன்னா அவருக்கு இமாமத்துக்கு போயிருவாரு. இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கா பரப்பணும். இந்த மாதிரி செய்திகளை சார்ந்து அதிகமா பரப்பி இந்த பூணூல் கோடு வகைராக்களை வந்து காணாமல் ஆக்க வேண்டும், அவர்கள் செய்யக்கூடிய அந்த சூழ்ச்சிகளை முறியடிக்க வேண்டும், அது உண்மையிலே போலித்தனமானது, அது இஸ்லாத்துக்கு எதிரானது, அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை வந்து சுமிச்சமான முறையில் வைத்துக் கொள்வதற்காக வேண்டி அவர்கள் போட்ட திட்டங்கள் என்று சொல்லி எல்லாம் நாம் உடைக்கின்ற பொழுதுதான் இந்த இஸ்லாத்துக்குள் வந்து சாதாரண மக்கள் உள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது புரிந்து கொண்டு, இது போன்ற கருத்துக்களை நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த மீடியா ஒரு சிறந்த மீடியா. இன்னைக்கு கவலைப்படாதீங்க, பெரிய பெரிய டிவிலாம் இல்லை, அந்த டிவி இந்த டிவி ஏபிசி சிடிஇ எந்தெந்த டிவி இருக்குது அது எதுவுமே நமக்கு இல்லைன்னு கவலைப்படாதீங்க. அந்த பல நமக்கு வேணாம், அதில் உள்ள போனீங்கன்னா அது வேற மாதிரிலாம் போயிடும். அதை விட இன்னைக்கு பாருங்க, இந்த வெள்ள நிவாரண செய்திகளை குறித்து முகநூலில் வாட்ஸ்அப்பிலும் அதே போல வந்து டெலிகிராம் போன்ற இந்த கருவிகள் மூலமாக இந்த மீடியாக்கள் மூலமாக பரப்பி செய்துதான் உலகம் முழுவதும் இன்றைக்கு சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. யாரை ஆட வைக்க வேண்டுமோ அவர்களை ஆட வைத்திருக்கிறது என்று சொன்னால்,
கண்டிப்பாக எகிப்திலும் ஒரு புரட்சி வெடிச்சது, ஒரே ஒரு வாட்ஸ்அப் ஒரே ஒரு செய்தி தான். அதே போல ஸ்ரீலங்காவிலும் பிரச்சனைகள் வேண்டும் பொழுது எங்கே ஒரு முக்கிலே ஒரு மூலையில் இருந்து கொண்டு ஒரு வாட்ஸ்அப் செய்தி அனுப்புகிறான். அந்த செய்தி உலகம் முழுவதும் தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு பரவியது என்பதெல்லாம் நிகழ்கால சான்றாக இருந்து கொண்டிருக்கக்கூடியது. எனவே இதை வந்து வீழடிக்காது. உங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய அல்லாவுடைய நியமத்து இந்த நெட்டின் மூலமாக நாம் பயன்படுத்தக்கூடிய இந்த மீடியா எனவே இது சரியான பாதையில சரியான தரத்தில் கொண்டு போய் சரியான இஸ்லாத்தை நாம் கொடுத்தோம் என்று சொன்னால் மாற்றார்களும் புரிந்து இஸ்லாத்தில் வந்து அவர்களும் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்று நடப்பதற்கான வாய்ப்பு என்று புரிந்து செய்வோம். எல்லாம் நல்லா அப்படியாப்பட்ட ஒரு மீடியாவாக இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன மீடியாக்கள் மூலமாக நாம் பயன்படுத்தி அல்லாவுடைய அருளை பெறுவோம். எல்லாம் நல்லா அண்ண மக்களாக யாரையும் ஆக்கியமானாக வாசுத்தரமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.